வணக்கம் கவிஞர் வைரபாரதி பேசுகிறேன் நான் என் டிஎம்எஸ் ரசிகன் பாகம் நான்கு சென்ற பாகத்தில் யார் அந்த நிலவு பாடலை பற்றி ஐயா டிஎம்எஸ் அவர்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டேன் யார் அந்த நிலவு பொதுவாக என்ன அது என்று கேட்போம் இது கதாபாத்திரத்தை நிலவாக மாற்றி கண்ணதாசன் அவர்கள் மிகவும் அழகாக எழுதியிருப்பார் இந்த பாடல் ஒரு வெளிநாட்டு ஆல்பம் அதை கம்போஸ் செய்த அந்த நபர் நம் தமிழ் பாடலை கேட்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது இதுதான் ஐஎன் டிஎம்எஸ் கூடுதலாக சொன்ன தகவல் வியப்பாகவே இருந்தது அந்த பாடலை கேட்டிருக்கிறார் யார் இந்த பாடலை பாடியது என்பொழுது டிஎம் சவுந்தரராஜன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு இல்லை அந்த சம்பவம் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய இன்னொரு பாடலும் அங்கே அவருக்கு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார் இதை பாடியவர் அதை பாடியிருக்கிறார் என்று காரணம் அது உயர்ந்த ஸ்தாயில் இருந்தது ஹையர் ஸ்கேல் யார் நினைவு லோயர் ஸ்கேல் மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த இதை மாதிரி பாட என்னால் முடியாது என்று அந்த நபர் அந்த வெளிநாட்டு அந்த பாடலை அந்த அதுக்கான இந்த மெட்டிற்கான ஆதி மூலமாக அமைந்த அந்த வெளிநாட்டு ஆல்பத்திற்குடைய கம்போசர் வந்து சொன்னதாக என்னிடம் குறிப்பிட்டார் அவர் பாடலை பாடி காமித்தார் ஐயா சென்ற பகுதியில் சொன்னதைப் போலவே கொஞ்சம் கூட பாவனை குறையவே இல்லை அந்த உணர்ச்சி பிழம்பாக அந்த பாடலை பாடினார் மிகவும் வியப்பாக இருந்தது இந்த எண்பத்தைந்து வயதிலும் அவரால் இப்படி பாட முடிகிறது என்றால் அது அருள் இல்லாமல் வேறொன்றும் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்ட ஒரு அழகிய ஒரு அனுபவமான ஒரு தருணங்கள் அவையெல்லாம் இப்படி பேசி கொண்டு வருகின்ற பொழுது நான் உன்னை போலவே பேசி காட்டுவேன் என்றார் பேசி காட்டினார் வியந்து போனேன் அதுவும் அந்த பாவனையோடு பேசி காட்டினார் பாடி லாங்குவேஜ் உடல் மொழியில் அல்லவா என்னை போல உடல் மொழி செய்து காரணம் ஒரு இரண்டு மணி நேரம் கழிந்து தான் இது நிகழ்ந்தது ஆக என்னை என் உடல் மொழியை என் பேசும் விதத்தை அப்படியே உள்வாங்கி அந்த இரண்டு மணி நேரம் அதை இருக்கிறார் பேசி காண்பித்தார் ஒரு குழந்தை விளையாட்டை போலவும் அதே சமயத்தில் ஒரு ஞானியின் பிரதிபலிப்பை போலவும் அது இருந்தது ஆச்சரியப்பட்டு போனேன் இதைப்போல் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய கான்வர்சேஷன் என்று சொல்லக்கூடிய பரிபாஷையெல்லாம் எல்லாம் நிகழ்ந்தது அதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒருவித உருக்கமும் ஐயா ஒரு ச சராசரியான ரசிகனாகிய என்னை அவர் அரவணைத்த பாங்கும் அந்த நெருக்கம் உருக்கம் ப்ளஸ் நெருக்கம் இஸ் ஈக்குவல் டு டி எம் சௌந்தர்ராஜன் அவர்கள் இந்த நேரத்தில் காப்பி வேணுமா டீ வேண்டுமா என்றார் எனக்கு பயம் காரணம் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ ரசிகன் என்ற பெயரில் தொந்தரவு தருகிறேன் என்று அவர்களுடைய இல்லத்தில் என்று நினைத்துக்கொண்டேன் ஆக எதுவும் ஐயா உங்கள் உங்களை பார்ப்பதும் உங்களை பாட வைத்து கேட்பதுமே பெரிய ஒரு பானம் என்று அவர்களிடம் தெரிவித்தேன் அதெல்லாம் இப்போது நினைக்கும் பொழுது மிக மிக ஆச்சரியமாக அவர் காணாத ரசிகரோ அவர் அவரால் பயனடையாத புகழடையாத எந்த மனிதருமே இல்லை திரைத்துறையிலும் சரி கலைத்துறையிலும் சரி மேடை பாடகர்களாக இருந்தாலும் சரி ஆக எத்தனையோ ரசிகர்கள் அவரை சந்தித்திருக்கின்றனர் உலகாங்கிதம் அடைந்திருக்கின்றனர் பாராட்டியிருக்கின்றனர் மன மலர் மாலைகள் வாங்கியிருக்க வாங்கியிருக்கிறார் எத்தனையோ பதக்கங்கள் எத்தனையோ விருதுகள் நான் அதில் ஒன்றுமே இல்லை ஒரு சராசரி அப்போது திரைத்துறையில் கூட இல்லை என்னையும் அரவணைத்தார் என்னோடும் தன்னுடைய வாழ்வில் சில மணி நேரங்களை ஒதுக்கினார் என்று நினைக்கும் பொழுது பாடகர் என்ற நிலையை கடந்து அந்த பேரன்பு அதற்குத்தான் இன்று வரை இந்த நொடி வரை அந்த பேரன்பிற்கான நன்றி அறிதலாக நன்றி உணர்வாக அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன் அவர் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்காவிட்டால் நீங்கள் கேட்கலாம் என்ன நடந்திருக்கும் என்று அப்போதும் அவர் பாடலை கேட் கேட்டிருப்பேன் அவருடைய ரசிகனாக இருப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு உருக்கமாக ஒரு ரசிகனாக இருந்திருப்பேனா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்மை எப்படி நடத்துகிறார்களோ தானே நாம் நடந்து கொள்வோம் உலகம் ஒரு கண்ணாடி என்பார்கள் அல்வா கலை கூட ஒரு கண்ணாடி தான் அதை அதிலிருந்து ஐயா அவர்கள் அப்படி ஒரு வெளிப்பாட்டை காட்டியிருப்பார் கட் இந்த நேரத்தில் அடுத்த பாடல் அதி அற்புதமான ஒரு பாடல் மெட்டு சுகமாக இருக்கும் பெரிய இடத்து பெண் மக்கள் திலகம் படத்தில் உள்ள ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு டூயட் பாடல் எடுப்பிலேயே பல்லவே அருமையான ஒரு மெட்டது துள்ளி ஓடும் கால்கள் எங்கே தூண்டில் போடும் கண்கள் எங்கே கண்ணதாசன் வரிகள் இதில் தான் முக்கியம் அடுத்த வரி தான் கள்ளப்பார்வை போனதெங்கே கன்னி செல்வமே இப்போது கண்ணி செல்வமே என்று உங்களிடம் உச்சரிக்கிறேன் அல்லவா அதுதான் இல்லை இப்போது மற்ற பாடகர்கள் பாடியிருந்தால் கண்ணி செல்வமே என்று இருப்பார்கள் அதில்தான் பிழை கண்ணி இச்சு செல்வமே அதை கூட நம் ஐயன் டிஎம்எஸ் விட்டு வைக்கவில்லை அந்த இச்சை கூட சரியாக அழுத்தியிருப்பார் அது காதுகளில் விதமான தொந்தரவும் தராதவாறு அதில் சுகத்தை ஏற்றி கண்ணி செல்வமே என்றிருப்பார் அதுவும் ஆச்சரியமான அவரை போல தமிழ் உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடகர் தமிழ்நாட்டில் இல்லை அவரே பிறந்து வந்தால் மட்டுமே மீண்டும் அந்த சாகசம் சாதனை பிரம்மாண்டத்தை நிகழ்த்த முடியும் என்பதில் இரண்டு வேறு கருத்துக்கு இடமே இல்லை எனக்கு அதே பா பாடலில் ஓஹோஹோ என்பார் அது வந்து இந்த கனெக்டிவிட்டின்னு சொல்வார்கள் ஒரு பல்லவிக்கான கனெக்டிவிட்டி அது ஒவ்வொரு ஓஹோவிலும் ஒவ்வொரு விதமாக அதை பாடியிருப்பார் இப்பொழுதே இந்த என்னுடைய இந்த பதிவை உடன் யூடியூபில் இந்த பாடலை பாருங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் இந்த ஓஹோ இரண்டு மூன்று தடவை வரும் அந்த பாடலில் ஐஎன்டிஎம்எஸ் பாடியிருப்பார் ஒவ்வொரு ஓகோவும் ஒவ்வொரு விதமாக வரும் தாமரையில் நெய் எடுத்து சார் எடுத்து இப்படிலாம் வந்து கொண்டே இருக்கும்போது தங்கத்திலே உடல் எடுத்து என்ற வரியில் ஒரே ஒரு நோடி அதை நிறுத்தியிருப்பார் என்ற உடல் எடுத்து மீண்டும் அதை தொடர்வார் அதே வரியை அதில் ஒரு பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும் அதை நிறுத்தி மீண்டும் அந்த வரியை பாடுவார் அது அற்புதமாக இருக்கும் அதாவது அந்த அது வந்து வர்ணனை காதலியை கவிஞர் வர்ணிக்கிறார் கவிநாதாசன் மக்கள் திலகம் பாடுவார் அந்த வர்ணனையை கண் முன் நிறுத்துவதைப் போல தெள்ளத் தெளிவாக உச்சரித்தும் ஒவ்வொரு சொல்லிலும் அதே அளவுக்கான உணர்ச்சியை கொட்டியும் பாடுவார் மீண்டும் சொல்கிறேன் அந்த வரியை தங்கம் என்ற உடல் எடுத்து கண்களுக்கு விருந்து வைத்தான் என்று அந்த வரி வரும் தங்கம் என்ற உடல் எடுத்து என்ற முதல் வரும் வரும்பொழுது ஒரு பாஸ் விடுவார் அந்த பாஸ் விட்டு மீண்டும் அந்த வரியை தொடர்வார் தொடரும் பொழுது கண்களிலே விருந்து வைத்தான் என்றும்போது அந்த சுவை இருக்கிறது அல்லவா அதை செவியில் ஊட்டுவார் அதுதான் நம் பிரம்மாண்ட பாடகர் குரல் கடவுள் குரல் மந்திரவாதி ஐயன் டிஎம்எஸ் அவர்கள் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் இன்னும் தொடரும் இருங்கள் நன்றி வைரபாரதி